ஹாய் மாங்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். பொதுவாக தன் நாட்டுக்காகவும் தன் நாட்டு மக்களோட ஃப்ரீடம்காகவும் போராடினவங்கள இன்றைக்குமே அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டோம். அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க பண்ணது இன்றைக்குமே பேசப்படும். தன்னோட ரெண்டு கைகளை வெட்டினதுக்கு அப்புறமா கூட தன் நாட்டு மக்களுக்காக போரில் ஈடுபட்ட ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சிலி நாடாக இருக்கிற பகுதியில் தான் மேப்புச்சே அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் பல நூறு வருஷங்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. 1550 ஸ்பானிஷ் நாட்டில் இருந்து வந்தவங்க மேப்புச்சே மக்களோட இடங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு அவங்கள அடிமையாக்க நினச்சாங்க. பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்பானிஷ் மேப்புச்சே மக்களை கண்ட்ரோல் பண்ண நினச்சாங்க. இதை எதிர்த்து மேப்புச்சே மக்கள் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படியே போராக மாறுது. அதுதான் அராக்கோ வார். இது 1550 1662 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 100 நடந்த போர். இது பேட்டில் ஆஃப் லகுனிலாஸ் அப்படிங்கிற சண்டையில் ஸ்பானிஷ் படை 150 மேப்புச்சி வீரர்களை பிடிச்சிட்டு வராங்க. மற்றவங்களுக்கு பயம் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த வீரர்களோட ஒரு கையை வெட்ட சொல்லி ஸ்பானிஷ் கவர்னர் மெண்டோசா ஆர்டர் போடுறாரு. அதில் ஒரு வீரர் மட்டும் ஒரு கையை வெட்டினதும் மறு கையையும் காட்டுறாரு. அவர் தான் கேல்வரினோ. கைகளை வெட்டினதுக்கு அப்புறமா எல்லாரையுமே கொல்லாமல் விடுதலை செஞ்சிடுறாங்க. உங்கள் மக்கள் எல்லாரையுமே சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கேல்வரினோ நேராக மேப்புச்சே மக்களோட லீடரான கேப்போலிக்கன் கிட்ட போய் தன்னோட நிலைமையை சொல்லி அழுகுறாரு. இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்து ஒரு படையை தலைமை தாங்க சொல்கிறாங்க. ரெண்டு கை இல்லைன்னா என்னன்னு ரெண்டு கத்தியை கையில் வச்சு கட்டி போருக்கு போகிறாரு கேல்வரினோ. பேட்டில் ஆஃப் மில்லரர் அப்படிங்கிற போரில் ஸ்பானிஷை எதிர்த்து ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க மேப்புச்சே மக்கள். கவர்னர் மெண்டோசாக்கு அடுத்தபடியாக இருந்த கமாண்டரை கூட கேல்வரினோ கொன்னுடுறாரு. ஆனால் போக போக ஸ்பானிஷ் கிட்ட அதிக வீரர்கள் இருந்ததுனாலையும் நல்ல ஆயுதங்கள் இருந்ததுனாலையும் மேப்புச்சே வீரர்கள் தோக்கடிக்கப்படுறாங்க. 3000 மேப்புச்சே வீரர்கள் சாவுறாங்க. 800 பேரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதில் கேல்வரினோவும் ஒருத்தர். கடைசி வாய்ப்பாக எங்கள் கூட்டத்தில் சேர்ந்துக்கோன்னு கேட்குறாங்க. ஆனால் கேல்வரினோ அதுக்கு பதில் நான் சாகவே தயார் அப்படின்னு சொல்கிறாரு. சாவை பார்த்து என்றைக்குமே நான் பயந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் பல்லால் உங்கள் யாரையுமே கடித்து துப்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இதனால் இன்னும் கோபமடைஞ்ச கவர்னர் கேல்வரினோவை தூக்கில் போட சொல்கிறாங்க. சில பேர் கேல்வரினோவை வெறி நாய்களுக்கு உணவாக தூக்கி போட சொல்கிறாங்க. தன்னோட நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடின ஒருத்தரோட நிலைமை கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அதில் கேல்வரினோவும் ஒருத்தர். என்ன தான் கேல்வரினோவை கொன்னாலும் அவர் ஏற்படுத்தின இம்பாக்டையும் அவரோட புகழையும் கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியல. கேல்வரினோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.